யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று மாலை இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் மகளிர் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அரசியல் கைதிகளின் உறவினர்கள், காணாமல் போனோரின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் வேம்படி சந்திக்கருகில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த நாட்டில் வந்து இப்ப தற்போது வந்து எந்த விதமான வன்முறைகளும் இல்லை என்று அரசாங்கமே காட்டிக்கொண்டு மீளவும் வந்து இந்த சட்டங்களை கொண்டு வர மூலம் சிறுபான்மையின ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூடுதலாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுபான்மை மக்கள் தான் வந்து. ஆகவே இப்படியான தடை சட்டங்களை கொண்டு வந்து மேலும் இருக்கிற அரசியல் கைதிகளை வந்து அரசு வெளியில் விடாமல் வந்து அவர்கள் தடுத்து உள்ளே வச்சிருக்கிற மாதிரியும் மேலும் வெளியில் எங்களை மாதிரி செயல்வாதங்களில் ஈடுபடுற மக்களை வந்து அவர்களை கைது செய்வதற்காக இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்குது வந்து. ஆகவே இந்த சட்டங்களை கொண்டு வர மூலமாக எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று சொல்லி சுதந்திரமாக நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகளாக வாழ விடணும் என்று சொல்லி தான் நாங்கள் ஒன்று கூடுகிறோம்.